எதிர்வரும் தீபாவளியை ஒட்டி நடிகர் விஜய் நடிகை நயன்தாரா நடித்து இயக்குநர் அட்லியின் இயக்கத்தில் உருவாகியுள்ள பிகில் திரைப்படம் திரைக்கு வெளிவர இருக்கின்றது. நடிகர் விஜயின் புள்ளிங்கோவை விட பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. கடந்த மாதம் சென்னை தாம்பரத்தை அடுத்த உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் பிகில் பட பாடல் வெளியீட்டு விழா நடந்தது. விழாவிற்கு ஏராளமான புள்ளிங்கோ சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பிற பகுதிகள் கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலத்திலிருந்தும் திரளாக திரண்டு வர திக்குமுக்காடிய காவல்துறை அடிதறி நடத்தி கூட்டத்தை கலைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதேபோன்று கடந்த சனி என்று பிகில் பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை கோயம்பேடு ரோஹிணி திரையரங்கில் நடக்க இருந்து கடைசி நேரத்தில் தடை விதிக்க விஜயின் புள்ளிங்கோ திரண்ட கூட்டம் அனைவரையும் மிரள வைத்தது. பிகில் படம் வெளிவரவிட மாட்டோம் என்று கூறி வந்த நிலையில் படம் தணிக்கைக்கு அனுப்பப்பட்டு நேற்று தணிக்கை சான்றிதழும் UA பிரிவில் வழங்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் வருகின்றன. தீபாவளிக்கு வெளிவரும் படத்தை ஒரு மணி காட்சி நடத்த அனுமதி கோரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. நடிகர் விஜய் முதல்வர் எடப்பாடி சந்திப்பு நிகழுமா? சந்திக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் தன் புள்ளிங்கோ முதல் 3 காட்சிகளை கண்டுகளிக்க அனுமதிக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் கோரிக்கை ஏற்கப்படுமானால் காவல்துறைக்கும் தீபாவளி என்று மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வசதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் நோக்கின்றி முதலமைச்சர் எடப்பாடி இவ்விஷயத்தில் அணுகுவாரா, நடிகர் விஜயின் கோரிக்கை ஏற்கப்படுமா என்பதை புள்ளிங்கோ ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக பாஷாவுடன் சகுந்தலாமணாளன்.